இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. இவர்தான் டேவிட் ஐசக். 29 ஏப்ரல் 1952 இங்கிலாந்தில் பிறந்தார். இவர் பல கான்ஸ்பிரசி தியரிஸ் எழுதியிருந்தாலும் அதில் சில விஷயங்கள் உண்மையாக நடந்திருக்கு. டேவிட் ஐசக் என்ன சொல்கிறாருன்னா, மக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சு பொலிட்டிக்கல் அதிகாரத்தை செலுத்துகிறவங்களை ரெப்டிலியன்ஸ்னு சொல்கிறாரு. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கூட இந்த மாதிரி சில விஷயங்களை யோசிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம அதை சொல்லியிருக்க மாட்டோம். அதை டேவிட் ஐசக் சொல்லியிருக்காரு, அந்த விஷயங்கள் நடக்கவும் செஞ்சுருக்கு. அப்படி இந்த டேவிட் ஐசக் என்ன சொல்கிறாருங்க அந்த பதிவில் பார்ப்போம். Human race is suffering from is mass hypnosis. We are being hypnotized. உலகத்துல மக்கள் சில பேர் ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா, ஜர்னலிஸ்ட், பொலிட்டீஷியன் மற்றும் லெக்சரர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். இவங்க தான் மக்களை ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்கதா இவர் சொல்றாரு. இங்க நம்மளை ஹிப்னடைஸ் பண்ணி வைக்கிறதுல அதிக பங்கு நம்ம வீட்டில் ஓரமா இருக்க கருப்பு பெட்டி டிவிக்கு தான் இருக்குன்னு டேவிட் ஐசக் சொல்றாரு. அந்த டிவியில் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. டேவிட் ஐசக் சில விஷயங்களை சொல்லும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவரை சில நியூஸ் பேப்பர்ஸ் இவரை ஜீசஸ்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி அவர் எந்த கேரும் பண்ணாமல் நான் நானாக தான் இருப்பேன் சொல்லி ஒரு முடிவெடுத்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவர் புக்காக எழுத ஆரம்பித்தார். இவர் புக் எழுத ஆரம்பித்த முதல் 16 வருஷங்களில் 15 புக்கு எழுதியிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் டேவிட் ஐசக்கை நிறைய பேர் நம்பலைனாலும் 1990 அப்புறம் மக்கள் அதிகமாக இவரை பின்தொடர ஆரம்பித்தாங்க. காரணம் என்னன்னா, இவர் சொன்ன நிறையா விஷயங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. 1998 எழுதின த பிக்கஸ்ட் சீக்ரெட்டுங்க புக்கில் இங்கே எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் நடக்குது. 1912 மக்களுக்கு பெரிய பயம் காட்டுவாங்க. இதுக்காக முஸ்லீம் உலகம், அதாவது கல்ஃபில் புனித போருங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்துதாங்க. அதை எதிர்த்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க கூட சண்டை போடுவாங்க, இல்லைனா சைனாவை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கிடையிலையும் மோதலை ஏற்படுத்துவாங்க, இல்லைனா இது ரெண்டும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் சொன்ன விஷயங்களை நம்ம ரெண்டுமே ஏற்கனவே பார்த்தாச்சு. 9/11 ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கல்ஃப் என்ன பாடுபடுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்திருக்க நோயும் சைனாவிலிருந்து பரப்பப்பட்டதாகவும் அதுக்கு எதிராக பல நாடுகள் சைனாக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட்டில் வேர்ல்டு ஆர்மி இருக்கும். அவங்க வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நடப்பாங்க. வேர்ல்டு பேங்க்ஸ் இருக்கும், வேர்ல்டு கரன்சி இருக்கும், மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இதை எல்லாமே கொண்டு வர்றதுக்கு காரணம் மக்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவுகள் நிறையா போட்டிருக்கோம், அந்த பதிவுகளை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இவர் சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம் ரிப்பீட்டர்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இந்த ரிப்பீட்டர்ஸ் தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் உயர்நிலையில் இருக்கதா சொல்கிறாரு. உதாரணமாக டாக்டர்ஸ் இந்த ட்ரக் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் மக்களுக்கு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் அவங்களோட டீச்சர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நமக்கு சொல்கிறாங்க. உலகத்திலே பெரிய ரிப்பீட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் தான். அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம் தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஜேர்னலிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதைத்தான் அவங்க மக்களுக்கும் சொல்கிறாங்க. டேவிட் ஐசக்கை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி, புஷ் ஃபேமிலி இவங்க ரெண்டுமே இலுமினாட்டியை சேர்ந்தவங்க. இந்த இலுமினாட்டியை தான் இவர் ரெப்டிலியன்ஸ்னு சொல்கிறாரு. இவர் இந்த ரெப்டிலியன்ஸ், அதாவது இந்த இலுமினாட்டியோட பேக்ரவுண்டை பற்றி பேசணும்னு சொல்லும்போது அங்கே இருந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு டைம் இல்லை, உங்களோட இன்டர்வியூ டைம் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. நான் டேவிட் ஐசக்கோட எல்லா தியரிக்கும் ஒத்து போகிறனாலும் எனக்கும் அவருக்கும் ஒத்துப்போன ஒரு தியரியாக அது இருக்கிறங்கிறதுனால இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கூட சில நேரம் தோணியிருக்கலாம். இதில் டேவிட் ஐசக்கோட இங்கிலீஷ் வெர்ஷன் பதிவாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்கணும்னு தோணவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். 24 நாள் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.